காலப்பகுப்புகளின் வரலாறு முனைவர் நா சேதுராமன் உதவி பேராசிரியர் வரலாற்றுத்துறை பெரியார் கலைக்கல்லூரி கடலூர் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையிலான முடிவுறாத உரையாடலே வரலாறு என்றார் இஎச் கார் என்ற இங்கிலாந்து நாட்டு வரலாற்றறிஞர் உண்மைதான் வரலாறு எப்போதும் முடிவதில்லை அது ஒரு தொடர்ச்சி ஆயினும் கடந்த கால நிகழ்வுகளை ஒட்டுமொத்தமாக ஒரு வடிவச்சட்டக வரையறைக்குள் கொண்டு வருவது அவ்வளவு எளிதான காரியமல்ல ஏனெனில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வரையறைகள் இங்கு எப்போதும் இருப்பதில்லை அதனால்தான் வரலாற்று நிகழ்வுகள் நிகழும்போதே காலப்பாகுபாடுகளையும் உடன் கொண்டு வருவதில்லை என்றார் உலகின் தலை சிறந்த அறிஞர்களில் ஒருவரான நோம் சாம்ஸ்கி ஆயினும் வரலாற்றை மிகச்சரியாக எவ்வித குழப்பமுமின்றி புரிந்து கொள்வதற்காக நாம் வரலாற்றிற்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறோம் இது பண்டை கால வரலாறு இது மத்திய கால வரலாறு இது நவீன கால வரலாறு இது சமகால வரலாறு என்றெல்லாம் வரலாற்றை வரையறை செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித குலத்தின் வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவிற்கு பின் என வடிவமைத்திருக்கிறோம் கால பாகுபாட்டிற்காக கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் மற்றும் கிபி அதாவது கிறிஸ்து பிறந்த பின் ஆகிய குறியீடுகளே உலகெங்கிலும் காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன சீசா பலகையின் இரு பகுதிகளையும் மையத்திலே தாங்கி பிடிக்கும் அதன் தாங்குதானத்தை போல் வரலாற்றிற்கு ஒரு மையப்புள்ளி தேவைப்படுகிறது கிறிஸ்துவின் பிறப்பே அந்த மையப்புள்ளியாக இதுவரையில் இருந்து வந்திருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்றால் கிறிஸ்து பிறந்து இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று அர்த்தம் கிறிஸ்துவின் பிறப்பை மையப்படுத்தி காலப்பாகுபாடு செய்யும் முறை எப்போது தோன்றியது இன்றைய ருமேனியா மற்றும் பல்கேரியா ஆகிய நாடுகளுக்கு இடைப்பட்ட பகுதியான டோப்ருஜா என்ற இடத்தில் பிறந்த டயோனிசியஸ் எக்ஸிகஸ் என்ற பாதிரியார்தான் முதன் முதலில் கிபி ஐநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவ்வாறான பாகுபாட்டை உருவாக்கினார் ஆங்கிலேயர்களுடைய திருச்சபையின் வரலாறு என்ற அவருடைய நூலில் முதன் முதலில் அதனை பயன்படுத்தினார் ஆயினும் கிபி எண்ணூறுக்கு பிறகுதான் அப்பாகுபாடு பெரும்பாலும் பரவலாக நடைமுறைக்கு வந்தது ஆனால் இப்பாகுபாடு உலகெங்கிலும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் வேறு பல காலப்பகுப்புகளும் பல நாடுகளிலும் இருக்கவே செய்கின்றன உதாரணமாக பைசாண்டிய சகாப்தம் சீசர்களின் சகாப்தம் சீனாவின் மின்ஹுவா சகாப்தம் என பல உதாரணங்களை சொல்லலாம் ஒவ்வொன்றும் வேறுபட்ட நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு காலப்பகுப்பினை செய்கின்றன அதே போல மெக்காவிலிருந்து மெதீனாவிற்கு முகமது நபி அவர்கள் கிபி அறுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொண்ட புனித பயணத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமியர்களின் ஹிஜ்ரி காலப்பகுப்பு அமைந்துள்ளது இந்தியாவிலும் உஜ்ஜயினி விக்ரமாதித்தன் சாகர்களை கிமு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி கொண்டதை அடிப்படையாக கொண்டு விக்ரம சகாப்தம் என்ற காலப்பகுப்பு உள்ளது அதை போலவே சாதவாகன அரசன் சாலிவாகனன் சாகர்களை கிபி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெற்றி கொண்டதை அடிப்படையாக கொண்டு சாலிவாகன சகாப்தம் அல்லது சக சகாப்தம் என்ற கால பகுப்பு உள்ளது அதே சமயம் முந்தைய வரலாற்று ஆய்வுகள் கிபி எழுபத்தி எட்டாம் ஆண்டு குசான அரசர் கனிஷ்கர் பதவியேற்றது முதல் சக சகாப்தம் தொடங்கியதாக குறிப்பிடுகின்றன ஆயினும் புதிய ஆய்வுகள் கனிஷ்கர் கிபி நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டுதான் பதவியேற்றார் என சுட்டி காட்டுகின்றன எவ்வாறாயினும் வாகன சகாப்தம் அல்லது சக சகாப்தம் என்பது கிபி எழுபத்தி எட்டாம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு தொடங்குகிறது சக சகாப்த கால பகுப்பினை இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தி வருகிறது அதே போலவே முகலாய அரசர் அக்பரால் நிலவரி நிர்வாகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பசலி ஆண்டு இன்றும் இந்தியாவில் பல நிர்வாக நடைமுறைகளில் பயன்படுத்தப்படுவதை காணலாம் பசலி ஆண்டு என்பது ஆங்கில காலண்டர் கணக்குப்படி ஜூலை மாதம் தொடங்கி ஜூன் மாதம் முடிவதாகும் அதே போலவே அறுதியிட்டு கூற முடியாது எனினும் திருவள்ளுவரின் காலம் கிமு முப்பத்தி ஒன்று என கணக்கிட்டு தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் ஆண்டு முறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதலே ஏற்று அரசிதழிலும் வெளியிட்டு பின்பற்றி வருகிறது ஆக அனைவரும் பொதுவில் ஏற்றுக்கொண்ட காலப்பகுப்பு ஒன்று இருந்தாலும் வேறு பல காலப்பகுப்புகளும் உண்டு என்பது தெளிவு இந்நிலையில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை அடிப்படையாக கொண்ட காலப்பகுப்பினை கடைப்பிடிக்க வேண்டுமா என்பது குறித்த ஒரு விவாதம் பல ஆண்டுகளாகவே அறிஞர்களிடையே நடந்து வருகிறது பல ஆண்டுகளாக கிறிஸ்துவின் பிறப்பை அடிப்படையாக கொண்ட கிமு மற்றும் கிபி என்ற காலப்பகுப்பு நடைமுறையில் இருந்து வரும் நிலையில் தற்போது சமயம் சாராத வகையில் ஒரு காலப்பகுப்பினை செய்ய இயலுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாகும் ஏனெனில் ஐரோப்பியர்களின் காலனி ஆதிக்கத்தின் விளைவாக உலகின் பல்வேறு நாடுகளிலும் கிறிஸ்தவ சகாப்தத்தின் அடிப்படையிலான காலப்பகுப்பே இன்றளவும் பின்பற்றப்படுகிறது வரலாற்று நூல்களும் ஆவணங்களும் அதன் அடிப்படையிலேயே அமைந்துள்ளன ஆகவே அவை அனைத்தையும் மாற்றி அமைப்பது என்பது கூட செய்ய இயலாத காரியமாகும் சரி இதற்கு சமயம் சாராத மாற்று இல்லையா என்றால் அது குறித்து அறிஞர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு முதலே சிந்தித்து வந்திருக்கின்றனர் அதன் விளைவாக கிறிஸ்தவ சகாப்தத்தின் அடிப்படையிலான கால பெரும்பாலும் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருப்பதால் அதன் அடிப்படையை மாற்றாமல் கிறிஸ்தவ சகாப்தம் என்பதற்கு பதிலாக பொது சகாப்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் என்ற கருத்து உருவானது அவ்வகையில் பொது சகாப்தம் என்ற வார்த்தை முதன் முதலில் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு ரோட்ஸ் என்பவர் எழுதிய அறிஞர்களுடைய படைப்புகளின் வரலாறு என்ற ஆங்கில நூலில்தான் முதன் முதலில் இடம்பெற்றது கிபி ஆயிரத்தி எண்ணூறுக்கு பிறகு பொது சகாப்த காலப்பகுப்பை பயன்படுத்துவது மெல்ல மெல்ல அதிகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிற்கு பிறகு உலகெங்கிலும் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது உலக அளவில் பல வரலாற்று அறிஞர்களும் ஆய்வாளர்களும் நூலாசிரியர்களும் பல்கலைக்கழகங்களும் பதிப்பகத்தினரும் பொது சகாப்தத்தை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றனர் இந்தியாவிலும் பல வரலாற்று நூல்களிலும் இப்பாகுபாடு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது உதாரணமாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற அறிஞர் அமர்த்யா சென் தனது அறிவார்ந்த இந்தியர்கள் என்ற நூலில் அதனை பயன்படுத்தியுள்ளார் மேலும் பல அறிஞர்களும் பொது சகாப்த பகுப்பினை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் ஆகவே இன்றைய காலகட்டத்தில் உலகமானது கிறிஸ்தவ சகாப்தத்தை அடிப்படையாக கொண்ட காலப்பகுப்பை பயன்படுத்துவதிலிருந்து பொது சகாப்த காலப்பகுப்பிற்கு வேகமாகவே மாறி வருகிறது என்று கூறலாம் தமிழில் பொது சகாப்தத்திற்கு முன் அதாவது போ சாமு மற்றும் பொது சகாப்தம் அதாவது போ என்று குறிப்பிடலாம் எவ்வாறாயினும் கிறிஸ்தவ சகாப்தம் என்ற வார்த்தைக்கு பதிலாக பொது சகாப்தம் என்ற வார்த்தை மட்டுமே மாறியிருக்கிறதே தவிர பொது சகாப்த காலப்பகுப்பிற்கும் அடிப்படையாக இருப்பது கிறிஸ்துவின் பிறப்பே ஆகும் ஆகவே காலங்கள் மாறுவதைப் போலவே காலப்பகுப்புகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன உண்மைதான் மாற்றம் என்ற வார்த்தை மட்டுமே இங்கு மாறாமல் இருக்கின்றது